இந்திரவே தீர்மானமாக்க வேண்டும். நாளைக்கே நிச்சயதார்த்தம். தேவரே, போதுமான வரையெல்லாம் பொறுமை காட்டிவிட்டேன். ஓ, சுசீலா தேவியாரா? நமஸ்காரம். ஆசீர்வாதம். சுசீலா, இப்படி வா. தலைவலி. விளையாடுவது டாக்டரிடம், வருவது தலைவலி. வேடிக்கைதான். அம்மா சுசீலா, இங்கே வா அம்மா. இதோ பார், உனக்கும் ஜெகவீரனுக்கும் நிச்சயதார்த்தம் செய்ய முடிவு செய்து விட்டேன். அப்பா! இல்லம்மா, சம்மதம் என்று சொல்லிவிட்டு போ. ஒரு பெண் 1000 தடவை மறுத்த பிறகும்? பிடிவாதம் ஒரு நோய், வாலிப பருவத்திலே ஏற்படுவது வழக்கம். வேறு ஒருவரை காதலிப்பது தெரிந்தும் இப்படி பேச வெட்கமா இல்லை? துடுக்குத்தனம். சுசீலா முட்டாள், மனம் முடியட்டும். மனம்? சுசீலா பிணமான பின்புதான். தேவரே, பிடித்தால் பொடிப்பிடி ஆவாள். கோபிக்காதே, சிறு பெண், திருமணம் நடப்பது உறுதி. அப்பா, அப்பா, எல்லாம் தெரிந்திருந்தும்? எனக்கு தெரிந்தவையெல்லாம் உனக்கு தெரியாதம்மா, அதனால் தான் நீ. அப்பா, அவருடைய உருட்டல் மிரட்டலுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? நாம் என்ன, அவர் வீட்டு காவலாளியா? கடனாளி, ஆணவம் பிடித்தவளே. ஜெகவீரன் நினைத்தால் இந்த மாளிகை, தோட்டம், வண்டி, வாகனம், ஒய்யார வாழ்வெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறந்துவிடும். அப்பா, கடனுக்காக நமது சொத்து முழுமையும் இந்த கருணாமூர்த்தியிடம் கொடுத்து விடுங்களப்பா. உலகம் மிக மிக பெரியதல்லவா? இதுல எல்லோருமா ஜமீன் மிட்டா மிராசுடன் வாழ்கிறார்கள். உபதேசம் A1. ஆனால் ஏட்டு சுரக்காய். தேவரே. அப்பா, ஐயோ, எனக்கு ஆறுதல் மொழி கூற என் தாயும் இல்லையே. அப்பா, நீங்கள் தானே எனக்கு தாயும் தந்தையும். சுசீலா. அப்பா, பேசுவது உன் தகப்பன் அல்ல. தள்ளாத வயதிலே புலியால் துரத்தப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடி வரும் ஒரு துர்பாகியன் உன்னை கெஞ்சுகிறான். எனக்கு உயிர் பிச்சை கூடம்மா. ஐயோ அம்மா, அவளுக்கென்ன